ஹாய் ஹலோ, வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் மைதீன். இன்னைக்கான வீடியோ என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த இன்னைக்கான வீடியோ என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா என்னோட பையனுக்கு திரும்பி உட முடியாமல் போய் நிறையா விதமான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் மாட்டிக்கிட்டேன். இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி அல்லாண்டு இருக்கேன். இப்போது எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க எல்லாரும். இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா வாங்கின வண்டி ஜூபிட்டர் 125 ரிவ்யூ பண்ணலாமான்னு சொல்லிட்டு முன்னாடி போட்ட வீடியோவில் நான் ஆக்டிவா ரிவ்யூ போட்டிருந்தேன், ஆக்டிவா 4G ரிவ்யூ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் கேட்டிருந்தேன், ரிவ்யூ கண்டிப்பாக பண்ணுங்கன்னு சொல்லி நிறையா பேர் சொல்லியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் ரேசர் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டோடது வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தேன். அதுலேயுமே நிறையா பேர் ஜூபிட்டர் ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஜூபிட்டர் 125 தான் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு, ஓனாக யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 5000 கிலோமீட்டர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிட்டாரு. நானுமே அந்த 5000 கிலோமீட்டரில் அட்லீஸ்ட் ஒரு 200 கிலோமீட்டராக நான் ஓட்டியிருப்பேன். என்னோட இம்ப்ரெஷன் என்னங்கிறதையும் சொல்கிறேன். எங்கள் அப்பா கிட்ட கேட்ட வரைக்கும் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்கிறேன். இந்த வண்டியை பற்றின ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவ்யூன்னு சொல்ல முடியாது, ஒரு ஹாஃப் ரிவ்யூன்னு சொல்லலாம், ஒரு 50% சொல்லலாம். ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்போர்ட் பண்ண மாதிரிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜூபிட்டர் வண்டி எதுக்காக லான்ச் பண்ணாங்க அப்படின்னா, நம்ம ஆக்டிவா இருக்குது பார்த்தீங்களா, ஹோண்டா ஆக்டிவா, அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போட்டி மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த வண்டி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, லான்ச் பண்ணாங்க. 110cc இருக்குது இது, 125cc. இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் வர வேரியண்ட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா டாப் வேரியண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 95,000 கிட்ட சொல்லியிருக்காங்க. பட் ஒரிஜினல் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காஸ்ட் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 110,000 கிட்ட, 110,000-லேருந்து 115,000 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வருது. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 months இருக்கும், அவ்வளோ நல்லா இருக்கும். ஒரு 5000 கிலோமீட்டர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டியிருக்காங்க. இப்போ இந்த வண்டியில் இருக்கக்கூடிய ப்ளஸ் என்ன மைனஸ் என்னங்கிறத வந்து தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வண்டியில் இருக்கக்கூடிய ப்ளஸ் என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட ரைடிங் கம்ஃபர்ட்டு, ப்ளஸ் இந்த சீட்டு சைஸு, சீட்டு ஒரு ஹைட்டாக இருக்கிறவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஃப்ரீயாக நான் உட்காந்தாலுமே என்னோட மொட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்த இடத்துல இடிக்காது, ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நான் வளச்சிக்கலாம். இதுக்கு முன்னாடி நான் ரேசர் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிவ்யூ பண்ணியிருப்பேன், அது வந்து பார்த்தீங்கன்னா மொட்டியில் இடிச்சிச்சு லைட்டாக, இது இடிக்கலை. சீட்டோட கம்ஃபர்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலாக இருக்குது. இப்போ பில்லியன் சீட்டு கம்ஃபர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, தம்பி வந்து பின்னாடி உட்காரு, வா பின்னாடி வந்து உட்காரு. இப்போ ஃபுல்லாக நான் உட்காந்துட்டேனா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தம்பி பின்னாடி உட்காருவார். உட்காந்துமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு பேருக்கு நடுவில் இன்னொரு ஆளுமே உட்காரலாம், அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீட்டோட பொசிஷனு கம்ஃபர்ட் நல்லா இருக்குதா, சூப்பராக இருக்குல்ல. இந்த ஹைட்டு, சீட்டோட ஹைட்டும் சரி, அந்த ஒரு அந்த விலாசம், அதாவது அகலம்னு சொல்லுவாங்க, அகலம் உட்காறதுக்கு சூப்பராகவே இருக்கு. ரைடிங் கம்ஃபர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டாக இருக்கிற பர்சன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீட்டு, கிட்டத்தட்ட 33 லிட்டர் வந்து சொல்கிறாங்க. ஒரு ஹெல்மெட் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட் ஒன்று உள்ளே இருக்குது, அது போக ஒரு ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சுக்கலாம், அந்த அளவுக்கு கேப் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே காட்டேன். நல்லாவே சூப்பராகவே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா எலி வரக்கூடாதுங்கிறக்காக புகையில வச்சுருக்காங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட் உள்ளே இருக்குது, இதில் ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் ஒன்று வந்து இந்த இடத்துலேயே வச்சுக்கலாம். ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையுமே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இங்கே ஒரு ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் வைக்கலாம். கேப் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்டோரேஜ் சூப்பராக இருக்குது. நீங்கள் எதனா ஒரு பொருள் வாங்கி, காய்கறி அந்த மாதிரி வாங்கி வச்சுட்டு போகிறதுக்கு சும்மா நிறையா ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஃபோன் வச்சுக்கிறதுக்கு, பர்ஸ் வச்சுக்கிறதுக்கு, உங்களோட கேஜெட்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு இங்கேயுமே ஒரு கேப் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி சார்ஜ், நீங்கள் உங்கள் மொபைலுக்கு ஒரு 5 வாட் ஸ்பீடில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் போட்டுக்கிறது போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட கலரு, இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சிஸ் கலரு, ஒரு கோல்டு ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் வாங்க, அந்த வெயிலோட ஷைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இப்போ இந்த வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா சந்தைக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால தான் கொஞ்சம் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. பட் இருந்தாலுமே அதோட அந்த ஒரு மேனி வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அடி வாங்கலாம், சூப்பராக தான் இருக்குது. இந்த கலர் வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர் இந்த கலர் வேரியண்ட்டு தான் வாங்குறாங்க. இதில் வந்து ஒரு 9 விதமான கலர் வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. கலர் பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்குது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக எனக்கு பிடிச்சிருக்குது இந்த கலரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய எல்இடி, எல்இடியோட வியூ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. நைட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலாக இருக்குது. இங்கே ஒரு செட்டு, இங்கே ஒரு செட்டு, ப்ளஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக அந்த ஒரு குரோம் கோட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே கொடுத்த மாதிரி ஒரு டிசைனாக கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டருமே, இதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டருமே வந்துடுது, தெரியுதா? இண்டிகேட்டர் உங்களுக்கு பகலுங்கிறதுனால தெரியாது. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட கலர், கலரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரோமிங் ஃபினிஷ் அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு தெரியும், சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலாக இருக்கும். ப்ரொடெக்ஷனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பியெலாம் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கான கம்பி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 2 தடவை இந்த இடத்துல நான் இடிச்சிருப்பேன், இந்த இடத்துல உங்களுக்கு கிராக் பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரொடெக்ஷன் பண்ணுது ஓரளவுக்கு. ஃப்ரண்ட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா
இந்த ஒரு பிளாக் கலரில் இது கொடுத்துருக்காங்க ப்ரொடக்ஷனுக்கு, மேலேயுமே ஒரு கம்பி மாதிரி கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ் மாதிரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி வைசர் மாதிரி குட்டியாக, மிரர் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, இதில் இருக்கிற ஒரு மைனஸ் இந்த மிரர் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுவா, நெக்ஸ்ட் எனக்கு ரொம்ப நாளாக இருக்குது பட்டு அந்த சைடு ஸ்டாண்டு போட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆஃப் ஆகி ஆன் ஆகாது, நீங்கள் என்ன ட்ரை பண்ணாலும் ஆன் ஆகாது, அது எப்பயுமே இருக்கிறது. எக்ஸ்ட்ராவாக ஒரு அந்த சவுண்ட் நோட்டிஃபிகேஷன் வேறு கொடுத்துருக்காங்க, சைட் ஸ்டாண்டில் இருக்கிறப்ப சவுண்ட் இருந்துகிட்டே இருக்கும், எடுத்தால் ஆஃப் ஆயிரும். இப்போ சைட் ஸ்டாண்ட் நான் போகிறேன் பாருங்கள், அது ஒரு நோட்டிஃபிகேஷன் எல்இடி மாதிரி, அதாவது ஒரு சவுண்டு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலாரம் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, அது நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ நீங்கள் இந்த சுவிட்சை ஆன் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ நீங்கள் வண்டி இப்போ ஓடிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், இந்த வண்டியை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஒரு 20-30 seconds வந்து பார்த்தீங்கன்னா ஓடிட்டு ஆஃப் ஆயிரும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கிளச்சை பிடிச்சிட்டு இப்படி நீங்கள் ரேஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைக் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இதுவுமே நிறைய வண்டிகளில் இருக்குது, இதுவுமே ஒரு விசேஷம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட பெட்ரோல் டேங்கை பற்றி நான் சொல்லியே ஆகணும். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டி வச்சிருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு இறங்கி பின்னாடி ஓப்பன் பண்ணுறது அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. நம்ம அந்த பெப்பாக இருக்கட்டும், நம்ம அந்த ஆக்டிவாக இருக்கட்டும், பின்னாடி சைடு இருக்கும், அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்திருக்கு. இங்கே கொடுத்துருக்காங்க பெட்ரோல் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 5 liters கொடுத்துருக்காங்க, அதை ஓப்பன் பண்ணுறது எனக்கு பெரும் இதாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 liter கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும் டேங்க்கு, உங்களுக்கு 5 liter கெப்பாசிட்டி புஷ் பண்ணோம்னா வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஆகிக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பெட்ரோல் போட்டுக்கிறதுக்கு உட்காந்த மாதிரியே நீங்கள் பெட்ரோல் போட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் சின்ன ஒரு அடிஷ்னல் ஃபீச்சர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை ப்ளஸில் சொல்கிறதா மைனஸில் சொல்கிறதா எனக்கு தெரியல, எனக்கு ஓரளவுக்கு மைனஸாக படுறது என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீடோமீட்டர் தான். இதை ஃபுல்லி டிஜிட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டியோலெல்லாம் ஃபுல்லி டிஜிட்டலாக தான் கொடுத்துருப்பாங்க, அது பார்க்கறது கொஞ்சம் டிசைன் சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓடோமீட்டர், அதாவது ஸ்பீடோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அனலாகில் கொடுத்துட்டாங்க, சின்ன சின்னதாக அந்த ஒரு மோடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கிறது. ஓடோமீட்டர் 4,286 kilometers ஓடி இருக்குது, டைமு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு ஏ ட்ரிப்பு பி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓடோமீட்டர் எவ்வளோ ஓடி இருக்குங்கிறத அந்த ஃபியூல் எவ்வளோ மைலேஜ் தரும், இப்போ இருக்கிற இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 53.8 kilometers வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் தரும் இப்போ இதில் இருக்க பெட்ரோல். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபியூல் எஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்கன்னா இதே நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஈகோ மோடு பவர் மோடுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கொடுத்துருக்காங்க, அதில் ஏகோ மோடில் தான் எங்கள் அப்பா வச்சுருக்காங்க, பவர் மோடில் வச்சா பிக்கப் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கூடிய மைனஸாக படுறது எனக்கு இந்த ஸ்பீடோமீட்டர் தான், எனக்கு பிடிக்கல, எனக்கு பர்சனலாக பிடிக்கல. பட்டு இந்த வண்டியோட மைலேஜ் சொல்கிற அளவுக்கு ஒரு 45-50 கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா தருது, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓட்டியிருக்கேன், நான் ஓட்டின வரைக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக ரைட் பண்ணியிருக்கேன். ஒரு 100 rupees பெட்ரோல் போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ரைட் பண்ணும்போது ஒரு கோடு வந்து பார்த்தீங்கன்னா குறையுது, ஒரு 1 liter ஒரு நாள் ஃபுல்லாக ரைட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 liter குறையுது. வண்டியில் இருக்கக்கூடிய இன்னொரு மைனஸ் எனக்கு படுறது ஃபியூவல் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 5 liters தான் இருக்குது, எல்லா ஸ்கூட்டிலையும் கம்மியான லிட்டர்ஸில் தான் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு லாங் ரைடு எடுத்துகிட்டு கிளம்புறீங்க அப்படின்னா ஒரு 500-1,000 kilometers நீங்கள் கிளம்புறப்போ எக்ஸ்ட்ராவாக ஒரு கேன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு கீழே கொடுத்துருக்காங்க, அதில் நீங்கள் பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் போய்க்கிறலாம். அதில் மட்டும் ஒரு சின்ன மைனஸ் எனக்கு படுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்பீடில் நீங்கள் ஓட்டுறப்போ பிக்கப் வேறு லெவலாக சூப்பராக இருக்குது, பட் பிரேக் அடிக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ன்னு ஒரு மாதிரி சவுண்ட் ஒன்று க்ரியேட் ஆகுது. இது இந்த வண்டியில் மட்டும்தான் இருக்கா இல்லை உங்கள் வண்டி வச்சுருக்க யாருக்காவது இந்த ஃபீலிங் இருக்குதா? பிரேக் அடிக்கிறப்போ ஒரு வைப்ரேஷன் ப்ளஸ் டிஸ்கில் சவுண்டு மாதிரி டர்ன்னு ஒரு சவுண்டு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்லாம் ஒரு சவுண்டு விடும் பார்த்துருக்கீங்களா, அந்த மிஷின் அந்த மாதிரி ஒரு சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆகுது. நான் முடிஞ்சால் அதை நான் செப்பரேட்டாக உங்களுக்கு நான் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு நான் போட்டு வரேன், இல்லை நான் வீடியோவில் கூட காமிக்கிறேன். அது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கல. டிஸ்க் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 220mm டிஸ்க் சைஸ், பேக் வந்து பார்த்தீங்கன்னா 130mm வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க, பேக் பிரேக்கு கொஞ்சம் நட்டாக தான் இருக்குது. அது மூலமாக டிஸ்க் பிரேக் அடிக்கிறப்ப அந்த சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆகுது, அது வந்து எனக்கு ஒரு மைனஸ் ஆகப்படுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொக்கி இருக்குது பார்த்தீங்களா, கொக்கி கொடுத்துருக்காங்கல்ல, இது ரொம்ப லூஸாக இருக்குது. அதாவது நம்ம ரைட் பண்ணி போயிட்டு இருக்கிறப்போ ஏதாவது ஒரு பொருளை இங்கே வச்சுட்டு போகிறப்போ ஸ்பீட் பிரேக்கர் வந்துச்சுன்னா கூட இது அசால்ட்டாக வெளியே வந்துடுது, இது எனக்கு கொஞ்சம் இரிட்டேட்டாக இருந்துச்சு. அதாவது லுங்கி போட்டுட்டு ஓட்டுறப்ப ரொம்ப ரொம்ப இரிட்டேட்டாக இருந்துச்சு, அடிக்கடி இதில் மாட்டிக்கிட்டு நான் ரொம்ப இது பண்ணேன், அவஸ்தப்பட்டேன். அந்த இதோட இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் நிற்கவே மாட்டேங்குது, இதில் நான் மாட்டிதான் ஒரே ஆனால் நிற்க மாட்டேங்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சோட இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மீடியமாக தான் இருக்குது, இந்த சுவிட்சோட அந்த ஒரு குவாலிட்டியுமே ஓரளவுக்கு நட்டாக தான் இருக்குது. இதுவுமே பாருங்கள் எவ்வளோ லூஸாக இருக்குது பாருங்கள், ஓரளவுக்கு இதாக தான் இருக்குது. பட்டு இந்த செல்ஃபு ப்ளஸ் இந்த ஹாரனோட இது வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டில்
இந்த இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா கேப் நல்லாவே கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் நினைப்பாங்க எக்ஸல் மாதிரி இதுல வந்து வெயிட் வச்சுட்டு போலாம், இது கேப் வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 108 kg, இதுல வந்து பாத்தீங்கன்னா சிலிண்டர் வச்சுட்டு போலாம், மூட்டை வச்சுட்டு போலாம், எங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா வெங்காய மூட்டை எல்லாம் வச்சுட்டு வருவாங்க. இதுல அந்த மாதிரி மூட்டை வச்சுட்டு போறது அந்த மாதிரி வண்டி கிடையாது, இது இது லோடு வண்டி கிடையாது, அந்த வெயிட் தூக்குற வண்டி கிடையாது. உங்களுக்கு ஒரு அர்ஜென்டான சிச்சுவேஷனுக்கு ஒரு காய்கறி வாங்குறதுக்கோ பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பொருட்களை எடுத்துக்கிறதுக்கு, கேஜெட்ஸ் எடுத்துக்கிறதுக்கு, ஹெல்மெட் எடுத்துக்கிறதுக்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கேரி பண்றதுக்கு வேணா இது யூஸ் ஆகும். இதை லோடு வண்டி நினைச்சு யாருமே லோடுக்கு எடுத்துட்டு போக வேணா, எங்க அப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எங்க அப்பாட்ட நான் சொல்லிட்டேன், இது அந்த அளவுக்கு தாங்காதுப்பா, வெயிட் தாங்குற வண்டி கிடையாது, நீங்க எக்ஸல் யூஸ் பண்ணிக்கோங்க இல்ல எம்ஐடி எடுத்துக்கோங்கன்னு நான் சொல்லிட்டேன். அதனால நிறைய பேர் அந்த எண்ணத்துல இருந்தீங்கன்னா அந்த எண்ணத்தை குழி தோண்டி புதைச்சிருங்க. ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கும், போக போக வந்து பாத்தீங்கன்னா வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். சோ அதை என்னன்னு பாத்துக்கோங்க. ட்ரிபிள்ஸ் போறதே தப்பு அப்படிங்கிறப்போ மூட்டையை வச்சுட்டு போலாமா அந்த வண்டியில? நீங்க வந்து என்ன பர்பஸ்க்கு கொடுத்துருக்காங்களோ அந்த பர்பஸ் மட்டும் நீங்க யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. நான் ரொம்ப பேச விரும்பல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டியில் இருக்கக்கூடிய பிளஸ் எல்லாமே நான் சொல்லிட்டேன். ஃப்ரண்ட்லயுமே நல்லா கேப் சூப்பரா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிளஸ். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த நைட்ல விஷனுமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. இந்த ஸ்பீடோமீட்டர் கொஞ்சம் நட்டா இருக்கு. பிளஸ் சின்ன சின்ன அந்த சுவிட்ச் குவாலிட்டி, அப்புறம் அந்த ஒரு ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய இது, இந்த மாதிரி ஒன்று சின்ன சின்ன இஷ்யூஸ் தான் இருக்கு. பெருசா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் நான் ஓட்டுனதுக்கு ஃபேஸ் பண்ணல. எங்க அப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு 50 km மதுரை அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு ரைடிங் கம்ஃபர்ட்டுமே நல்லா இருந்துச்சு, பெயின்லாம் அவ்வளோ இல்ல, வழி இல்லைன்னு தான் சொன்னாங்க. ஸோ இதை வந்து ஒரு ஷார்ட் ரைடு, ஒரு 50 to 100 km ஷார்ட் ரைடுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க யூஸ் பண்ணிக்கலாம். லாங் ரைடுக்கு யூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க பெட்ரோல் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா கேரி பண்ணிட்டு நீங்க ரைட் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டியில பிளஸ் ஆப்பட்டது எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன், மைனஸ் ஆப்பட்டதையும் நான் சொல்லிட்டேன். வேற எதுவும் நான் விட்டுருந்தேன்னா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. இனிமே ஃபுட் ரெஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைலன்சரோட அந்த பார்க்குறதுக்கு சைலன்சரோட லுக்குமே நல்லாவே இருக்குது. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சர் லைட், ஆல்வேஸ் ஆனில் இருக்கக்கூடிய டேஞ்சர் லைட்டும் நல்லா இருக்குது. ப்ளஸ் இண்டிகேட்டர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீட்டாக லுக் வைஸ் பார்க்குறப்ப நல்லா இருக்குது. ப்ளஸ் இந்த பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த ஃபுட் ரெஸ்ட் வச்சுக்கிறதுக்கு இங்கேயுமே எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்கல்ல, இதுவுமே ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. குறை சொல்கிற அளவுக்குன்னா சின்ன சின்ன குறைகள்லாம் இருக்குது, பெரிய குறைகள்லாம் கிடையாது, சின்ன சின்னதாக மினிமலான குறைகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் இருக்குது. இந்த வண்டியை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த வண்டியோட மைலேஜ் நான் சொல்லிட்டேன், 45 to 50. சிட்டிக்குள்ளே ரைடு பண்ணுறப்ப 40, வெளியே போகிறப்ப 45 to 50 வச்சுக்கோங்க. அவ்வளோ அன்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எப்பயும் போல் லைக் சப்ஸ்கிரைப், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விட்றதுக்கு மறந்துடாதீங்க. இதே மாதிரி வண்டிகள் நெக்ஸ்ட் நான் ரிவ்யூ பண்ணலாமா, பெரிய வண்டிகளும் ரிவ்யூ பண்ணலாமா, இல்லை பைக் சேல் பண்ணுற ஷாப்பில் போயிட்டு ரிவ்யூ பண்ணட்டுமா, இல்லை RX100 ஷாப் ஏதாவது தேடிட்டு தெரியட்டுமா, எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. உங்களுக்காக நான் போயிட்டு வீடியோ எடுத்து போகலான்னு ரெடியாக இருக்கிறேன், உங்கள் கமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி, இந்த வீடியோவில் ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லி சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு தரமான வீடியோ வந்து மீட் பண்ணுற வரைக்கும் அண்ட் தென் டாட் பிடிக்க உங்கள் மைதீன். நண்பா, இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லிடுறேன், தொண்டை கொஞ்சம் நட்டாக இருக்குது. மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 45 to 50 சொல்லியிருப்பேன். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50+ மைலேஜ் தருது, 50 to 55 கூட சம்டைம்ஸ் தருது. நீங்கள் ஓட்டுற அந்த எக்கானமியை பொறுத்து, அதாவது நீங்கள் ஸ்பீட் மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மாறுபோடு நண்பா. ஓகே நண்பா, நன்றி.